முயன்றால் முடியாதில்லை, மீளாவிட்டால் உனக்கு என்று ஏதும் இல்லை. வணக்கம் இல்லை, நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது பிளஸ் டூ முடிச்சுட்டு நம்ம பிஎஸ்சி எடுக்கலாமா இல்லை இன்ஜினியரிங் எடுக்கலாமா, எதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பேங்க் ஜாப் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் பிஎஸ்சி இல்லை இன்ஜினியரிங் ரெண்டில் எதை எடுத்தோம் அப்படின்னா பேங்க் ஜாப் ஈஸியாக கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். முக்கியமாக வந்து பார்த்தோம்னா பிளஸ் டூ முடிச்சுட்டு ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேத்துக்கு. நம்ம பிஎஸ்சி எடுக்கலாமா இன்ஜினியரிங் எடுக்கலாமா, ஏது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் அப்படின்னா ஃபோர் இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு, இதுவே பிஎஸ்சி அப்படின்னு எடுத்தால் த்ரீ இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்தால் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரை நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்குது. முக்கியமான ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நிறைய ஹாலிடேஸ் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பண்ண முடியும். ஏன்னு பார்த்தோம்னா அந்த பேங்கிங் டைம் மட்டும்தான் வந்து உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பார்த்தோம்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சேலரி வைஸும் வந்து பார்த்தோம்னா ஒரு கிளரிக்கல் ரேஞ்சில் போனால் கூட ஸ்டார்டிங் சேலரி ஒரு 20,000 மேலே இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு ஆஃபீஸர் லெவலில் முக்கியமாக இந்த பிஓ எஸ்ஓ இதெல்லாம் கிளியர் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட போஸ்டிங் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலாக போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் சேலரி ஒரு 30,000-40,000 மேலே நீங்கள் எந்த பேங்க்கு போகிறீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா இப்போ பேங்க் ஜாப் போகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தா அந்த காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப ஹெவியாக இருக்குது உங்களுக்கு. அதாவது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இப்போ ஒரு 1000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரை என்ன பண்ண எலிஜிபிளாக கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா மினிமம் எலிஜிபிளே, அதாவது நீங்கள் ஒரு கிளரிக்கல் போஸ்ட் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டால் கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். இதுவே 10 இயர்ஸ் பேக்லாம் வந்து பார்த்தா கிளர்க் போஸ்ட்டுக்கு பிளஸ் டூ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருந்துச்சு. பட் இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு கிளரிக்கல் போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படிங்க ஆசைப்பட்டால் கூட கண்டிப்பாக ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஃபைனலி படிக்கிறீங்க அந்த மாதிரியான டைமில் கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு ஒரு 80-85% மேலே எலிஜிபிள் அப்படின்னு எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு மினிமம் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம், பிஏ முடிச்சிருக்கலாம், பிகாம் முடிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது மெடிக்கல் லைனில் கூட ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கலாம். மினிமம் எலிஜிபிள் அப்படின்னா ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் 80% மேலே போஸ்ட்டோட எலிஜிபிளும் வந்து பார்த்தா எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரோம், இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரோம் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் பிஏ படிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலோ அதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் போடுவாங்க. மற்றபடி இன்ஜினியரிங் முடிச்ச உங்களுக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை, எல்லாத்துக்குமே ஈக்குவலாக போஸ்டிங் வந்து போடுவாங்க. முக்கியமாக எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துனா மோஸ்ட்லி பிகினர்ஸாக இருக்க நிறைய பேர் ட்ரை பண்ணுற ஒரு எக்ஸாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்க எக்ஸாம் அப்படின்னு எடுத்துனா ஒரு 3 exam தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் வந்து பார்த்தோம்னா ஐபிபிஎஸ் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. அதாவது வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10-20 bank வந்து பார்த்தா ஐஓபி, கனரா பேங்க்கு, இந்த மாதிரி ஒரு 10-20 bank வந்து பார்த்தா அவங்களோட வேகன்சியை இந்த ஐபிபிஎஸ் எக்ஸாம் மூலிமா வந்து ஃபில் பண்ணுறாங்க. இந்த ஐபிபிஎஸ்லேயே வந்து பார்த்தா ஆர்ஆர்பி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து, அதாவது ரீஜினல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ ரீஜினல் ரூரல் பேங்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு கிராம பேங்க் வரும், கர்நாடகா கிராம பேங்க் வரும், இந்த மாதிரி ஒரு சில பேங்க் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் தான், பட் இது வந்து ரூரல் ஏரியாவில் இருக்க பேங்காக தனியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்பிஐனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியா ஃபுல்லாக பிரான்ச் இருக்கு, அப்ராட் கண்ட்ரீஸில் கூட வந்து உங்களுக்கு பிரான்ச் இருக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா பேங்க் பொறுத்தவரை பிகினர்ஸாக இருக்கவங்க ட்ரை பண்ணுறது அப்படின்றத இந்த 3 exam தான் ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று ஐபிபிஎஸ், அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி, அப்படி இல்லைனா எஸ்பிஐ ட்ரை பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா. ஏன்னு பார்த்தோம்னா இந்த 3 தான் வந்து மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்டாக வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 exam ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா வெரைட்டி ஆஃப் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இப்போ ஐபிபிஎஸில் வந்து பார்த்தா கிளர்க் போஸ்டிங் போடுவாங்க, பிஓ போஸ்டிங் போடுவாங்க, எஸ்ஓ போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இதுவே ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரே டைமில் வந்து வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது இப்போ ஐபிபிஎஸ் அப்படின்னு கிளர்க்குக்கு தனியாக போஸ்டிங் போடுவாங்க, அதுக்கப்புறம் பிஓக்கான எக்ஸாம் வரும், அப்புறம் எஸ்ஓக்கான எக்ஸாம் வரும் உங்களுக்கு. பட் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் பார்த்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 நாளுக்குமே வந்து பார்த்தா ஒரே டைமில் வேகன்சி வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எஸ்பிஐயில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிளரிக்கல் போஸ்டிங் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பிஓ போஸ்டிங்க பிஓ அப்படின்னு தான் சொல்லுவாங்க, எஸ்ஓ போஸ்டிங்க எஸ்ஓன்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான வேகன்சி தான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எஸ்பிஐயில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாகவே வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஜூனியர் அசோசியேட்க்கான வேகன்சி வரும், அப்புறம் பிஓக்கான வேகன்சி, அப்புறம் எஸ்ஓக்கான வேகன்சி வரும் உங்களுக்கு. இதில் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டால் எனி டிகிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் பிஓக்கும் கிளரிக்கலுக்கும். இதுவே எஸ்ஓக்கு பொறுத்தவரையும் பார்த்தா குறிப்பிட்ட டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிஎஸ்சி படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, இந்த கிளரிக்கல் பிஓ 2 exam வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இதில் எந்த டிகிரி எடுத்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சியா இல்லை வந்து இன்ஜினியரிங் எடுத்தீங்க அப்படின்னா எது எடுத்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா பேங்கிங் பொறுத்தவரையும் பார்த்தா மோஸ்ட்லி ஒரு மிக்ஸ்டு டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு டாபிக் வைஸாக ஒரு 6 டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வருது உங்களுக்கு. ஒன்று ரீசனிங், செகண்ட் ஆப்டியூட், ஜென்ரல் அவேர்னஸ், அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின், கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ரிலவெண்ட்டான கொஸ்டின். ஸோ இந்த 6 டாப்பிக்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இதில் பிஓ அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பிஓவில் வந்து பார்த்தா அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வரும் உங்களுக்கு, அதாவது எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி எழுதுகிற மாதிரியான கொஸ்டின் வந்து கேட்பாங்க. கிளரிக்கலுக்கு அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் கேட்பாங்க. பட் இந்த 6 டாப்பிக்கில் தான் மோஸ்ட்லி கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வரும். அதனால் பிஎஸ்சியாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இந்த 6 டாப்பிக்கும் படித்தா மட்டும்தான் பேங்க் எக்ஸாம் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். இதனால் நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், இல்லை பிஎஸ்சி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். முக்கியமாக பேங்க்கோட சிலபஸும் பிஎஸ்சியோட சிலபஸும் இன்ஜினியரிங்கோட சிலபஸும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எந்த கோர்ஸுமே ஈக்குவலாக வராது உங்களுக்கு. ஏன்னா பேங்க்கோட சிலபஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மிக்ஸ்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்கனால நீங்கள் கண்டிப்பாக எஃபோர்ட் போட்டு காலேஜ் டைம்லேயோ இல்லை காலேஜ் முடிச்சிட்டோ நீங்கள் சென்டர் போயோ இல்லை ஓன் ப்ரிப்பரேஷன்லையோ நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போகிறீங்களோ அவ்வளோ தூரம் தான் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் படிக்கிற டிகிரி பிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் அதுக்கும் இந்த மாதிரியான பேங்க் எக்ஸாமோட சிலபஸ்க்கு எதுவுமே சம்பந்தம் இருக்காது உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை பிஎஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாபிக் கொஞ்சம் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் மார்க். ஏன்னா நீங்கள் காலேஜில் அது ரிலவெண்ட்டான டாபிக் படிச்சிருக்கனால கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாப்பிக்கை கொஞ்சம் ஈஸியாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணலாம். இதுவே நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்டியூட், ரீசனிங் இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. மற்றபடி நீங்கள் பிஎஸ்சியில் இந்த ஸ்ட்ரீம் எடுத்தீங்க இல்லை இன்ஜினியரிங்கில் இந்த ஸ்ட்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா பேங்க் ஜாப்பை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஸ்ட்ரீமே இல்லை. நீங்கள் எஃபோர்ட் போட்டால் மட்டும் தான் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்போ அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்குது, அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தா குறிப்பிட்ட டிகிரி முடித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுவே கிளர்க்கு பிஓ பொறுத்தவரை யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஒரு டிகிரி முடித்தவங்க சப்போஸ் நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டியோ படிச்சிருந்தா கூட கிளர்க் பிஓக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எஸ்ஓ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இதில் நிறைய ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க, அடுத்த ப்ரமோஷனில் இங்கே மேனேஜர், சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி ஜிஎம் வரையும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா லா ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் மேனேஜர், அது மட்டும் இல்லாமல் ஹச்ஆர் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது நீங்கள் அப்ளை பண்ணுற பேங்க் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ்பிஐயில் வேறு மாதிரி சொல்லுவாங்க, ஐபிபிஎஸ் ஓஆர்ஆர்பியில் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் ஐபிபிஎஸ்ஸோட எஸ்ஓ ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆஃபீஸர் வேகன்சி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தா குறிப்பிட்ட டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அதாவது பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஈவன் நீங்கள் வந்து பார்த்தோம்னா இசி முடித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா பிஜி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கா. ஸோ நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ முடிச்சுட்டு அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை நீங்கள் எம்சிஓ கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் எலிஜிபிளாம், அதாவது கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் எலிஜிபிளாம், அது மட்டும் இல்லாமல் பிஜி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணவங்களும் எலிஜிபிள் தான். இதுவே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது, இது அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் பிஇ பிடெக் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கலாம், பிஇ பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி முடிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டாக ஃபாரஸ்ட் இருக்குது உங்களுக்கு, செரிகல்ச்சர் இருக்குது, இல்லை ஃபுட் டெக்னாலஜிக்கு இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணி கூட இந்த போஸ்டிங்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இதுவே நீங்கள் ஏதாவது பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு எம்பிஏல வந்து பார்த்தா இந்த ஹச்ஆர், மார்க்கெட்டிங் இதெல்லாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேங்க் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக இந்த ஐபிபிஎஸ்லேயே வந்து பார்த்தா எஸ்ஓ கீழே மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்குது, ஹச்ஆர் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி இருக்குது. இப்போ எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் போஸ்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ப்ரிமிலரி பொறுத்தவரையும் காமனான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும், பட் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா உங்கள் ப்ரொஃபஷனல் டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஐடி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கொஸ்டினாக வரும். இதுவே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான கொஸ்டினாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணுறீங்களோ அது ரிலவெண்ட்டான கொஸ்டின் தான் கேட்பாங்க, அதனால் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எஸ்ஓ அது மட்டும் இல்லாமல் பிஓ ரெண்டுக்குமே இன்டர்வியூ இருக்குது உங்களுக்கு. இன்டர்வியூ கிளியர் பண்ணால் மட்டும் தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுவே கிளர்க்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்காது, உங்களுக்கு ப்ரிமிலரி மெயின் ரெண்டு ரவுண்ட் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா பேங்க் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு பிஎஸ்சி எடுக்கலாமா இல்லை இன்ஜினியரிங் எடுக்கலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிக்கும் நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.